தம்பி என்ன இதுல இருக்கு? வணக்கம் கண்டு தரணும் லவ் போகணும். நான் இப்போ விரைக்கதான் வீட்டை போட்டுட்டு வந்தேனா. எனக்கு கொரோனா இல்லை, கலட்டி போட்டுக்காதீங்க. உங்களை கொரோனா ஆகிடுச்சு? சரி, கொரோனா இல்லை உங்களுக்கு இல்லை தானே? இல்லை இல்லை எனக்கு இல்லை. எங்க இந்த பக்கம்? நான் இந்த டீ ஒன்று குடிச்சிட்டு கலப்போம். சும்மா போங்க, டீ உங்க குடித்த போட்டு மனசு பேசுவாள் கூட. அப்போ டீ குடிக்கிறேன் இப்பா டீ இல்லை. சரி, கடையில் டீ குடிக்க மனசு சொல்கிறேன். வீட்டு அந்த மாதிரி போடுவாள் அவள். வீட்டை கண்ட தண்ணி வந்து தனி தண்ணி, பிரான்சிலே வர தண்ணி வந்து அங்கே எங்கே வீட்டை வர தனி தண்ணி, மாவும் வந்து சிறலங்காலே அந்த கொம்மிலேருந்து டிரெக்டாக ஆக்குறாள் அவள். அப்போ அதனால டீ வந்து லாச்சப்பள்ளியோ வேறு கடையில் குடிச்சா அவள் கொத்து வராது. என்ன செய்யற இந்த காலம் அப்படியா போச்சு? எல்லாம் மனசு வந்த உடனே மாறுதுறாப்பா. மானத்தை மறைக்க தான் உடுப்பு போடுறது, சும்மா சைலுக்கு உடுப்பு போறதுல. அவள் லாஸ்ட்டு போய்க்கலாம் மொழியை வலிக்கிட்டு போகணும்னு சொல்றான். என்ன செய்யறதுண்ணா? மனுஷி வந்தவொடனே கணவர் திருத்தி தந்தான். அது சரி, இந்த தலைமை என்னன்னா ஷூட்டாக ஓட்டி சூப்பராக தான் கிடக்கு. ஆனால் கொஞ்சம் வெள்ளை கிளம்புற மாதிரி கிடக்கு. என்ன வயசு வருது? அப்புறம் என்ன வயசு வரைக்கும் வெள்ளை கிளம்புற கருப்பை தலை விட்டுருக்கலாம். சிச்சி, அதுக்கு மாத்தான் ரக்கி வச்சுக்கிறாங்க சில்லங்களை. அது கடையில் அடிக்க வேண்டாம, அங்கே வீட்டை சில்லங்காலந்து ரக்கி வச்சுக்கிறான். ஒரிஜினல் மருதாணி டைவ் அடிச்சுக்கிறான், அது வீட்டை அடிக்கட்டாமல் அவன் கடையில் கொடுத்துனா அந்த அண்ணன் சூப்பர் அடிப்பார். அந்த மாதிரி நீட்டாக இருந்திருக்கு. நீ அவள் வீட்டை பழக போறாள் என்ன வச்சு? அது ரொம்ப கணவருக்கு மனசு மாதிரி பழக்கி எல்லாம் தண்ணி நம். அது சரி, என்ன ஒரு டீயை கீயை குடிப்பவுட என்ன? நானே தலையடியில் இருக்கிறேன். ரெண்டு மகன்காரங்க போனை வச்சு விளாடி கொண்டிருக்கிறாங்களா? இருப்பாங்க அவனுக்கு, ஒருத்தனுக்கு 5 வயசு மற்றவனுக்கு 7 வயசு இருப்பாங்க. நான் வீட்டை போறது இல்லைன்னு நினைக்கிறேன். கை மாட்டுக்கு முடிவிட்ட கடற்கரை ரெண்டு இருக்கும் காலைல முடியும். அது என்னன்னு கேட்டா முதல் சொன்னாலும் போய் முடிய வெட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாலண்டுக்கு கொண்டாட்டம், கனடாலேருந்து லண்டன்லேருந்து அந்த கொரோனா மட்டும் அங்கேருந்து வேலை வெட்டிலாம் கிளம்பி அறியினோம். எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் அறியணுமா? அப்போ நாங்கள் படியாக போகணும் வருவோம்னு சொல்லி போட்டு பிள்ளைகளுக்கு முடிவெட்ட சொன்னோம். சரி என்று நானும் பிள்ளைகள் முடிவெட்ட எனக்கு முடிவெட்டு வந்தோம். அப்போ ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் ஃபோட்டோ அனுப்பினேன். பிள்ளைகளுக்கு முடிவெட்டக்கு வீடியோ அனுப்ப சொன்னால் வீடியோ அனுப்பினேன். சரியா அனுப்பி முடிய அப்புறம் சொல்கிறாள் வந்து நாங்கள் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு வந்து அப்புறம் ஃபோட்டோ அனுப்ப பார்த்துட்டு சொல்கிறாள். அப்போ நானும் கூட உங்களை முடிவெட்ட சொன்னான்னு சொல்ல படியங்கள் போடுறதாம். அப்படித்தான் ரெண்டு மகன் காரணம் அப்படி அடிச்சு சின்ன பிள்ளை சொல்றோம் என்ன பிரச்சனை? தலைமை அவரை தலைமறைப்பட்ட நான் இது கண்டுட்டேன். நான் உங்களுக்கு சும்மா நான் கண்டுட்டேன் தம்பியை. ஓ ஓ, ஆள் தலைமையர் எல்லாம் அவருக்கு அந்த மாதிரி வெட்டி கிடக்கு. நீங்கள் உலகரி கப்பால உள்ள உண்மையில அவன் சும்மா பேன் மாதிரி திரிஞ்சவனை பாருங்க என்ன மாதிரி ஏற்றி விட்டுருக்க வேண்டும். அந்த ஷர்ட்டுகள் மற்றது காய்ச்சட்டு அது இது எல்லாம் மாற்றி சப்பாத்துகள் எல்லாம் மாற்றி ஆள் ஒரு ஒரு முடலுக்கு கொண்டாந்துட்டீங்களே உண்மையில போட்டே தான் நோடமா சரியான இக்கணைய பண்ணி போட்டு அது சரி புள்ள அவன் வந்து சொல்றான் என்னன்னு கேட்டால் ஏதோ சொன்னீங்களாம். இல்லை இல்லை, சைட்டில் போட்டு ஹோடு இழுக்க சொன்னீங்களாம்.
பிறகு அதே நேருக்கு கண்ணி மேலே ஒரு கோடல் கவனம் என்று சொல்லி இவன் வாங்க கடைக்காரனுக்கு சொல்ல அவர் சொன்னது கொஞ்சம் பழைய ஸ்டைல் சுற்றி மனசு சொல்லதும் நீங்கள் எழுங்கோன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு நிற்கிறான். அப்ப அந்த ஆளுங்க தானே கொண்டு நிற்குது. இனி பிள்ளைகளுக்கும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் தவளைகளுக்கும் முழுக்க சொன்னீங்களா போட்ட கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு போறீங்களே. சரி சரியா. அப்ப நீங்கள் வந்து புள்ள சரி ஸ்டைல் தான் இல்லையன்றி நான் சொல்லல. இப்ப நீங்கள் வந்து இந்த கையால ஒரு பக்கத்தால வெட்டி எடுக்கிறீர்கள், பின்பக்கத்தால முதுகால வெட்டி எடுக்கிறீர்கள், அந்த பக்கத்தால வெட்டி எடுக்கிறீர்கள், இந்த பக்கத்தால வெட்டி எடுக்கிறேன்னு மற்றது இங்க அங்க சரியா இங்க தெரிக்கிறாங்க சட்டைகளை போட்டுக்கொண்டு மற்ற அந்த இது கையல் கால்களுக்கெல்லாம் இந்த கோடுகள்லாம் அந்த இதுகள் பூக்களை எல்லாத்தையும் வேண்டி ஒட்டுறீர்கள். அது எங்கட இவங்க இந்த நாடகம் நடிக்கிறவங்க இந்த சினிமா எடுக்கிறவங்களே எல்லாரும் உங்களை பற்றி எத்தனையோ தரம் எடுத்து அவங்களும் கையை விட்டுட்டாங்க. இனி நகங்கள் போய் உங்களுக்கு கருத்து சொல்லி பண்ணிக்கலாதுள்ள சரியா. ஏதோ நான் அவங்கள கதைச்சு போ கதைக்கிறேன் கதைக்கிறேனோ கதைக்கிறேன்னு இங்கே சனந்தானே கொஞ்சம் பொறுக்குமா பொறுங்க பொறுங்க. ஓ நான் பிறகு அவரோட காய்ச்சல் எடுக்கிறேன் உங்களுக்கு போய் அந்த பார்ப்போம். ஓகே ஓகே பிள்ளை. ஓ சந்தோஷம் சந்தோஷமோ அவ நல்லா இருக்கிறா ஓ பிரச்சனை இல்லை. ஆ பிள்ளையெல்லாம் படிக்குது ஓமோ சரி ஓகே. என்ன சொன்னு கேட்குதேன்டா வேணும் இந்த மனசு கேட்டு நீங்க போட்டு தங்கட சட்ட கலர்கள் கொண்டு கொடுத்து அவங்கள பார்க்க கூட பாவம் ஆயிருக்கும். அவங்க விழுப்புரை போட்டு கொண்டு திடுவாங்களே அது சரிங்களா. அப்ப அப்ப பிள்ளைகளை நீங்கள் வந்தா அப்ப சின்ன பிள்ளைகளுக்கும் நீங்க எல்லாத்தையும் போட்டு தான் நல்ல வேலை. நான் பாருங்களேன் இந்த போல கல்யாணம் இல்லாட்டிக்கும் ஒரு இங்க பிறந்த பிள்ளைய கல்யாணம் இருந்தேன்னா இங்க பிறந்த பிள்ளைய கல்யாணம் செய்திருந்தால் என்ன திரமணி இருந்திரு வேண்டுவாப்பா. இங்க பிறந்த பிள்ளைகளா அப்பா நேர்மை நியாயம் அதுகள் இதுகளோட நேர்மையா போங்கடாப்பா. இந்த இடையில வந்தவ இருக்கணும் இல்லோ இவதான்டாப்பா படுற வாடு இருக்கல்லோ அதை வந்து தூக்கி பிடிக்கல. எங்க அங்க ஸ்ரீலங்கால இருக்கேச்சு தலைமையர வளர்ப்பினமாம் என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு போறோம் நாங்கள் என்று சொல்லி தலைமையர் வளர்க்கறது அந்த வளர்க்கறது அங்க வளர்ப்பினம் இங்க வந்து சைலா வெட்டிவிடும் பயந்து எல்லாம் வளர்ப்பினமாம் அது சுயவினமாம் இது சுயவினமாம் வெளிநாட்டுக்கு கொண்டு மெலிவினமாம் தங்கட வாட்டுக்கு மெலிவினமாம் எல்லாம் மெலிஞ்சு கிழிஞ்சு அவைக்கும் கொண்டு கூட அங்க இருக்காது. எப்பவும் நாங்கள் இங்க எப்பவும் நாங்கள் அங்க பிரான்ஸுக்கு போவோம் கனடாவுக்கு போவோம் லண்டனுக்கு போவோம் கதையும் பேச்சிருந்தா நான் அங்க நிப்பினோம். கல்யாண வீட்டுக்கு இப்போ இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து நாங்களும் மகரும் மகரும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஷர்ட் கலர் ஒரே ஜீன்ஸ் இவங்க மூன்று பேர் மாம்பழம் எடுத்து வச்சுக்கிறோம். அப்போவுக்கும் மகளுக்கும் ஒரே மாதிரி சட்டை எடுத்து வச்சிருக்கீங்க. அது இது சொன்ன மாதிரி இந்த ரோட்டில் போய் வேறு கண்டு கொடுத்து கொண்டாடுத்து மார்க்கெட்டு போகணும். மார்க்கெட்டு போய்க்குள்ளே என்ன நீங்கள் அப்படி விளக்கிட்டு வாங்க இப்படி விளக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு சைலாக பக்கத்தில் போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. செய்யறது இப்படி ஒற்றே பிரச்சனை கிடக்கணும் காய்ச்சல் கிடக்கு விட்டு மனுஷன் நிம்மதி இருக்கலாம் கிடக்கு கனா பிடிக்கலாப்பா மனுஷி மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அடுப்பு நெருப்பு முதவாட என்ன ஒரு புள்ளி இருக்கும் சும்மா போங்க அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கு மூணு காணமன் அரசாங்கத்துக்கு
இந்த கைகளுக்கு போடுறது, கால்களுக்கு போடுறது, அதனால பிள்ளைகளுக்கு இந்த இங்கே கோடு இழுக்கிறது, அது இழுக்கிறது என்று சொல்லி எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யணும்ன்ற ஆசைதான். ஆனால் சின்ன வயதிலேயே இப்படியான விஷயங்களை விதைச்சு போட்டு அதுவும் பெருசாக வந்து குழப்பம் செய்யக்க நாங்கள் புறா பேசுகிறோம் பிள்ளைகளை, ஏன் நீங்கள் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்போ யார் விதைக்கிறது முதல் சின்ன இல்லை நல்ல அப்போ விதைக்கிறோம் அத்த நானும் சொல்ல கேட்குறாள் இல்லை. நான் சொல்கிறது நம்ம என் மகள் மேருக்கு சின்ன பிள்ளைகள் தானே, ஏன் நெடுப்பு தெரிய சட்டை போடுறேன், ஏன் அரைச்சா அரைக்காச்சிட்ட போடுறேன், ஏன் அவளுக்கு அப்படி பின்னுற, இப்படி வெட்டுற, அப்படி மேக்கப் போடுற, அது நாளைக்கு அப்படியே வளர்ச்சியாக வளர்ச்சி வளர்ந்தோடனே பிள்ளை அம்மா சின்ன வயசில் போட்டேன்னு தான் நம்ம நான் தெரிய வச்சுல போட்டா என்ன பிரச்சனை கேட்டால் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டுனேன். அதுக்கு அது அது மாறிடுமா, ஒரு வயசு வேற மாறிடுமா? இப்போ நாங்கள் என்னென்று கேட்டால் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, கொம்பளை பிள்ளையண்டா சின்ன நல்ல உடுப்பில் கோண்டி கொண்டி போட்டு அழகு பார்க்கலாம் ஆசை பார்க்கலாம்ன்றது தாதப்பனுக்கு இயல்பாக வாரோட ஆசை தான்டாப்பா. அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஆக மோசமாக பிள்ளைகளுக்கு நாகரிகம் என்ற பெயரில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் வந்து நாளைக்கு பெருசாக வளர்ந்து அதை செய்ய வலிக்கிறேக்காண்டாப்பா. எங்களுக்கு வந்து மண்டியால் போகுது, அங்கால போகுது, இங்கே போகுது, பிள்ளைகளை திருத்த இல்லாமல் கிடக்கண்டால் நாங்கள் விதைச்ச விதை தானே. நல்ல வழிப்படுத்தி வளர்த்தாதான் இந்த இடத்துல நாங்க பிள்ளைகளை வளர்க்கலாம். ஏன் சொல்லுவோம், பிள்ளைகள் வந்து போய் புலங்குற இடங்களுக்கு சொல்லுவோம், அது வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்திலும் மாறுபட்ட ஒரு சமுதாயத்துக்காக இந்த பிள்ளைகள் வாழப்போகிறோம். இதுக்குள்ளாலே இந்த எங்களோட பிள்ளைகளை கட்டி எழுப்பி கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துகிற வரைக்கும் பாலியல் கவனமாக இருப்போம். பிள்ளைக்கு ஒருக்கா சொல்லிவிட என்ன நீங்கள் நீங்கள் சொன்ன அவ்வளோத்தை இப்போ நானும் கேட்பேன் தெரியாது, எந்த வீட்டுக்காரையும் கேட்பேன் தெரியாது. ஆக மொத்தம் நான் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் கல்யாணம் கூட முடிஞ்சுன்னு நினைக்கும் காங் கத்தின மாதிரி கத்தினா நிற்க போகிறாள். இந்த கோடு போட இல்லைன்ற ஸ்டைலுக்கு நான் இதுக்கு போட்டு வரேன், நீங்கள் போய் செய்யக்கூடிய இப்படியே நானும் முழு பேருக்கும் கருத்து சொல்லி கருத்து சொல்லிடாப்பா. இந்த கருத்தை ஆற்றாக்குறாங்க.